அனைவருக்கும் வணக்கம் நான் கதராஜா பேசுறேன் கொஞ்சம் அறிவியல் கொஞ்சம் கதை அப்படின்னு ஒரு சீரிஸ் ஒண்ணு அந்த சீரீஸ்ல முதல் விஷயம் இன்னைக்கு முதல் கட்டுரை முதல் கதை இன்னைக்கு முதல் கதை பூமியா சூரியனா அதாவது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலு அங்க கிளாஸ் கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காண்டிருக்காங்க அந்த காலம் நான் என்ன இந்த காலம்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எப்போயுமே ஸ்டூடெண்ட்ஸ் தானே வாதியார் இன்னும் வரல அப்படிங்கிறதுனால ஒரே அறட்டை ஒரே கலாட்டா கூச்சல் ஒரே கலைபுரம் ஒரே அல்லவ்ளோ கல்லோலாம் நல்ல விளையா டீச்சர் வந்துட்டார் ஊர் வழியாக சத்தெல்லாம் அடங்கி போச்சு கிளாஸ் ஆரம்பிச்சது இன்னைக்கு நாம் இந்த பூமி இந்த சூரியன் இந்த கோள்கள் நட்சத்திரங்களோட அமைப்பை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு ஆசிரியர் என்ன பண்ணார்னா மல ஒரு சிக்கலாக ஒரு படம் வரைஞ்சி காமிச்சார் இந்த அமைப்பை வந்து கண்டுபிடிச்ச ஒரு பேர் யாருக்கா தெரியுமா அப்படின்னு டீச்சர் உடனே ஃபஸ்ட்டு ரோல ஒரு பையன் கை ஊத்துக்குனா எனக்கு தெரியும் சார் அவர் பேர் வந்து தாலமி அப்படின்னா கரெக்ட் அப்படின்னு அப்படியே பாராட்டினார் ஸோ இந்த படத்தில் நடுவில் இருக்க பாரு ஒரு கருப்பு வட்டம் அது என்னது அப்படின்னு கேட்டார் எல்லா பசங்களும் கோரச சொன்னாங்க பூமி அப்படின்னானுங்க ஆமா அப்படின்னாரு பூமி நடுவில் இருக்கு மற்ற எல்லாம் அதை சுற்றி சுற்றி சிக்கலான பாதையெல்லாம் சுற்றி சுற்றி வருது இதுதான் வந்து தாலமியோடைய பிரின்சிபல் அது கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து இன்டர் பண்ணான் சார் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ இந்த படத்தில் சூரியனே காணமே அப்படின்னா ஏ பூமி தான் இங்கே முக்கியம் அப்படின்னு அலட்சியமாக பதில் சொன்னார் வாத்தியார் சூரியனா வந்து சூரியன் அது சுற்றி வர்ற நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் ஒன்றே ஒன்றுப்பா அவ்வளோதான்ப்பா கேள்வி கேட்ட மாணவ முகத்தில் ஷாக்கு வெளிப்படையாக தெரிஞ்சுது அது சரியில்லைன்னு யார் சொன்னாங்க இல்ல தலைமையுடைய இந்த பிரின்சிபல் வந்து பிதாகரஸ் வந்து எவிடன்ஸோட மறுத்து இருக்கிறதா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் சூரியன் தான் நடுவில் இருக்கிறதா பிதாகரஸ் சொல்றாருங்க பூமி அவர் மற்ற பிளானட் எல்லாம் சூரியனை தான் சுத்தி வருதான் பையன் அப்படி சொன்ன உடனே வாத்தியார் புரிஞ்சது மாதிரி சிரிச்சார் பிதாகரஸ் அப்படி சொன்னது நிஜம்தான் ஆனா அது சரியில்லை சுத்த தப்பு அப்படியா சார் ஆமா பிதாகரஸ் சொன்னதை அரிஸ்டாட்டில் மறுத்திருக்கிறார் பூமியை சுற்றி தான் எல்லா கோளும் நட்சத்திரமும் ஒட்டம் அடிக்குதுன்னு அவர் தீர்மானமாக சொல்றாரு எப்படி தெரியுமா எப்படி சார் இந்த பிரபஞ்சத்துலயே ரொம்ப வசதியானதுன்னு பார்த்தா நம்ம மனுஷன் தான் அதனால சூரியன் ஆகட்டும் இல்லை மற்ற கிரகம் ஆகட்டும் நம்ம மனுஷனை சுற்றி தான் அது இயங்கணும் அதுதான் முறை ஆதியார் இப்படி சொல்லி முடித்த உடனே மாணவங்களாம் அசந்து போயிட்டாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டு சார் நம்ம வாத்தியார் எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டாங்க பையங்களாம் இவ்வளோ பரவசமாக இருக்கிற டைமு அந்த வாத்தியாருக்குள்ளே திடீர்னு ஒரு குழப்பம் இவ்வளோ தைரியமாக நான் பேசுறேனே நான் இப்போ சொன்னது கரெக்டு தானா ஒரு உள்ள தப்பா இருந்துட்டா அப்படியே மண்டக்குள்ளே உறுத்துது தாலமி ஒரு விஷயம் சொல்றாரு பிதாகரரசு அதை மறுக்கிறாரு அரிஸ்டாட்டிலு அதையும் மறுக்கிறாரு இதில் நான் எங்க பூமி தான் அந்த பிரபஞ்சத்துக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி தாலமி சொன்னதை நான் கேள்வி கேட்காம நம்புறேனே இது கரெக்டு தானா இது நான் நிஜமாவே நம்புறேனா இல்லை எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக கண்ணை முடிட்டு ஃபாலோ பண்றேனா எங்கிட்ட படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற அந்த பகுத்தறிவு கூட என் எதுவுமே கேள்வி கேட்டு படிக்கிற அந்த உறுதிப்படுத்திக்கிற அந்த முனைப்பு கூட எங்கிட்ட இல்லையே குழப்பத்தில் அவருக்கு பேச்சே வரலை கிளாஸ் அதோடு முடிச்சுட்டார் முடிச்சுட்டு வெளியே போயிட்டார் இன்னாலும் அந்த கேள்வி வந்து அவர் கிட்டவே இல்லச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கு யாரோ சொன்னதை அப்படியே நம்புகிறேன் அதை ஒரு பல நூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஒரு உண்மையான டீச்சராக ஒரு சயின்ஸில் ஆர்வம் உள்ள டீச்சராக நான் ஏன் நடந்துக்கலை ரொம்ப விதமாக யோசித்து பார்த்தார் ஒரு முடிவுக்கு வந்தார் இனிமேல் ஆராய்ச்சி பார்க்காம எதையும் யார் சொல்றது நான் நம்புறது இல்லை சொன்னது எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி பரவாயில்ல ஸோ ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சயின்ஸோடைய ஃபண்டமெண்டல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு எந்த விதமான மன குழப்பமும் இல்லை திரும்ப திரும்ப தீவிரமா படிக்க ஆரம்பிச்சார் நிஜமாவே சூரியன் பூமியை சுத்துதா இல்ல பூமி சூரியனை சுத்தி வருதா அப்படின்னு பல விதமான ஆராய்ச்சியில் இறங்கினார் இப்ப சயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சூரிய மண்டலம் சோலார் சிஸ்டத்துல மத்தியில தான் சூரியன் இருக்குது பூமி அப்புறம் மற்ற கிரகங்கள் எல்லாமே கோள்கள்லாம் அதை நீள்வட்ட பாதையில சுத்தி சுத்தி வருதுன்னுட்டு ஆனா அன்னைக்கு அந்த வாத்தியார் அதை ஆராய்ச்சி சொன்னப்போ ஆராய்ச்சி சொன்னப்போ அவரை யாருமே நம்பல ஏற்றுக்கவே இல்லை தாளமி சொன்னது எப்படி தப்பா போக இருந்தாலும் ஏதோ வளர்றான் அப்படின்னு அவரை மட்டும் இல்ல பின்னாடி அதே மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்தினா பாருங்க இன்னும் பல பேருக்கு கிண்டல் கேலி அவனும் எல்லாருக்கும் இன்சல்ட் அடிபோத கோர்ட்ல கேஸு தண்டனை எப்படி அவசப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா கடைசியில அவங்களுடைய கட்சி தான் ஜெயிச்சுது பூமி சூரியனை சுத்தி வர்றது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டுச்சு உண்மையை மறுத்து பேசி அடாவடி பண்ணவங்களாம் வாய முடிக்கிட்டாங்க பல நூறு ஆண்டுகளா கேள்வி எதுவுமே இல்லாம ஏத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்த எதிர்த்து தைரியமா முதல் கல் வீசின அந்த அறிவியல் ஆள் நிக்கலஸ் கோப்பர் நிக்கஸ் இன்னைக்கு நம்ம வந்து இந்த வானியல் பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க பல விஷயத்துக்கு ஆரம்ப விதை போட்டவர் அவர்தான் தான் அன்னைக்கு கிளாஸ்ல தைரியமா கேள்வி எழுப்பி அவருக்கு கண் திறந்து விட்டு அந்த புத்திசாலி மாணவன் யாருன்னு தெரியல ஆனா அவரை ஃபாலோ பண்ணி வந்த சயின்ஸ் ஆள் எத்தனை பேரும் அந்த துறையை புரட்டி போட்டு சாதனை படைச்சிருக்கிறாங்க அந்த விஷயத்துல ஒரு ஆராய்ச்சியாளராகவும் ஒரு ஆசிரியராகவும் கோபர் உடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது இத்துடன் இந்த கட்டுரையை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் என்றென்றும் அன்புடன் கதை ராஜா வணக்கம்